இந்த ஒரு பழம் வாங்குறதுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பழம். ஸோ இன்றைக்கி என்னோட அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல, கரெக்டாக வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பழம் எனக்கு கண்ணில் பட்டுருச்சு. ரோட் சைடில் எப்போயாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விற்பாங்க, நிறைய இடத்துலலாம் கிடைக்காதுங்க, நம்மளுக்கு சடனாக கிடைக்கிறதா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடித்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்லா பழுத்துருச்சுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தோல் லைட்டாக உரிச்சோம்னாவே வந்து தெரியும், ஈஸியாக உரிய வரும், அப்போ தான் பழுத்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா பழுத்த பழுத்த ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், இல்லைன்னா வந்து நாட்டுச்சக்கரை தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதில் மூணு பழம் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தானே குடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மூணு பழம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதில் ஒரு பழம் மட்டும் பழுத்து இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை குண்டு அளவுக்கு ஜூஸும் கிடைச்சிது, நல்ல திருப்தியாக ஜூஸ் குடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த பழம் பிடிக்கும், எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் இந்த பழம்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.